ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு நியூஸ் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு. ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ்னால தான் நல்லபடியாக முடிஞ்சு. நல்லா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க, நல்லா இருக்கு உதயாவும். அதுக்கடுத்து இன்னும் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணவரோட புண்ணு ஆறணும், குறுக்குலையும் காலையும் புண்ணு ஆறிடுச்சுனாக்கா அவங்க உட்கார வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உட்கார வச்சு நடக்க வச்சு கொஞ்சம் ட்ரெயினப் பண்ணி வீட்டுக்கு அனுப்புற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு மாதம் ஆகும் புண்ணு இதுகளில் ஆறது. புண்ணுலாம் கொஞ்சம் ஆழமாக தான் இருந்துச்சு. ஸோ அது அதெல்லாம் மிஷின் போட்டு எடுத்துக்கிருக்காங்க. ஒரு மிஷின் வந்து 5 நாளைக்கு ஒரு தடவை மாற்றுவாங்கம்மா. இப்போ இனிமேல் வந்து 5 நாளைக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க. அந்த மிஷின் மாற்ற இனி ஒரு 2-3 மிஷின் மாற்றிட்டாங்கன்னா புண்ணு நல்லா ஆறும். நல்லா இப்போயே ஓரளவு நல்லா ஆறி இருந்துச்சு. என்னை நேற்று கூப்பிட்டு காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து என்னென்னா, சீக்கிரமாக உதய வீட்டுக்கு வந்துடும். ஸோ என் லைஃபை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உதயா வந்து பார்த்து கண்டிப்பாக உதயாவுக்கு வந்து உங்களுக்கு நிறையா நன்றி கடன் பட்டிருக்கோம் 2 பேருமேவும். ஸோ அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நான் பேசுகிற வீடியோலாம் கொஞ்சம் எடிட் பண்ணி ஒரு மாதிரி போடுறாங்க. என்ன சொல்கிறது, எடிட் பண்ணினா பக்கத்தில் வேறு ஏதாவது இமேஜ் வச்சு அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் யாரும் நம்ப வேணா. இதே நல்லாயிருக்கு, சீக்கிரம் வந்துடும். வந்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போயும் நல்லாயிருக்கு, நல்ல ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக உதயா வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கடுத்து இன்னும் ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க உதயாவை. இன்னும் ஒரு 1 வீக் வச்சுருப்பாங்க போல். அதுக்கடுத்து நார்மல் வார்டு மாற்றுவாங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த புண்ணுகளில் வந்து கிருமிகள் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சுருக்காங்க ஐசியூவில். இல்லாட்டி வேறு எமர்ஜென்சி அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ சீக்கிரமாக உதயம் வந்துடும், எல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக உங்களை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணினேன். ஸோ எல்லோரும் நிறையா பேர் ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் எப்படி நான் நன்றி சொல்லணும்னு தெரில. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கடுத்து எந்ததுனாலும் நான் கண்டிப்பாக மீடியாவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உதய எழுந்திரிச்சு வந்துடணும், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக அதுவும் பேசும். என் லைஃப்பை கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் அவங்கவுங்கன்னு சொல்லிட்டு என்னால் மென்ஷன் பண்ண முடியல, ஏன்னா மென்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உதய வரவும் கண்டிப்பாக நான் உங்களுக்குலாம் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் உதய வரவும் நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து எதுனாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பாய்.